நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ரொம்ப டேஸ்டியான வாயில வச்சதும் கரையக்கூடிய மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும். ஓகே, இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்ல குவாலிட்டியான மாவை எடுத்துக்கோங்க. இது கிராம் அளவில் சொல்லணும்னா கால் கிலோ அளவு கடலை மாவு இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெய், அரை கப் அளவுக்கு எண்ணெய், அதாவது ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இதை லேசாக வெதுப்பான சூடு வர வரைக்கும் சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லேசாக அந்த நெய் மட்டும் உருகினா போதும். இப்போ இந்த நெய் எண்ணெய் கலவையை நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் பண்ணும்போது ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் பண்ண முடியும், அதுக்காக நான் இன்றைக்கி கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னொரு பக்கம் மீதமான நெய் எண்ணெய் கலவை இருக்குல்ல, இதை அப்படியே சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. நம்ம எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொர நொறையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்க்கணும். பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு லேசாக அந்த பாகை கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, பாருங்கள் இந்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் நுரைச்சி வரும்ல, அந்த சமயத்தில் நீங்கள் இது போல் மாவை கலந்துருங்க. நம்ம நெய்யோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கோங்க. உடனேவே கலக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்ல திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கடலை மாவை வறுக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கோம். இந்த சக்கரை பாகோட சூட்டிலேயே அது நல்லா வெந்துடும், அதனால் நம்ம வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பச்சை வாசனை இருக்குமானு நீங்கள் யோசிக்க வேண்டாம், இது இப்படியே சேர்த்தாலுமே பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவு திக்காக ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல மீதமான நெய் எண்ணெய் கலவை, அதை சூடுபடுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இடையிடையில் சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும். சைடில் ஒரு அடுப்பில் அந்த நெய் எண்ணெய் கலவையை சூடு பண்ண போட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்போ நம்ம தேவையானப்ப சேர்த்து சேர்த்து கலந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் மொத்தமாக நெய்யில் கூட செய்யலாம், அப்படி செய்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் இது போல் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு எண்ணெய் வாசனை பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல்லாகவே நீங்கள் நெய்லேயே பண்ணலாம். அதே மாதிரி ஃபுல்லாகவே எண்ணெயிலையும் கூட பண்ணலாம், நெய் வாசனை பிடிக்காதவங்க முழுமையாகவே எண்ணெயில் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட மீதமாக இருக்க எண்ணெய் நெய் கலவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் நல்லா திக்காயிட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லாவும் திக்காயிருக்கு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது ஒரு ரிப்பன் மாதிரி விழுகணும், அதுவும் நல்லா கெட்டியாக விழுகணும். அதே போல் நம்ம கலக்கும் போதே தெரியும் கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், இல்லைனா மைசூர் பாக்கு வந்து பெர்ஃபெக்டாக வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரே இல்லைன்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் படுத்தினதுக்கப்புறமா
இது ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. நம்ம விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைகளில் கிடைக்கிறது போலவே கட் பண்ணிக்க போகிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சுலபமாக கத்தி வந்து உள்ளே இறங்குது. அந்த அளவுக்கு மைசூர் பாக்கு வந்து சாஃப்டாக பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் சொல்லியிருக்க அளவு மாறாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே போல் பெர்ஃபெக்டாக உங்களால் செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் 1/4 கிலோ மாவு வச்சு செஞ்சாலே போதும், நிறைய மைசூர் பாக் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பீசஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு மைசூர் பாக் மட்டும் மெதுவாக இந்த மாதிரி கத்தி வச்சு நம்பி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற மைசூர் பாக் எல்லாமே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல, அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி மீதற்கு எல்லா மைசூர் பாக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெய் மைசூர் பாக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல இது பண்ணுறது எவ்வளோ ஈஸி. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.